சூர்யா என் கூட என்னுடைய கார்ல அப்படியே பயணம் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. நேற்று நடந்த ஒரு பெரிய பயங்கரமான சம்பவத்தை கேட்டு நானே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் தம்பி டாக் டு ட்ரெண்டிங் சூர்யா வந்த உடனே வெறித்தனமான ஒரு காரியத்தை பண்ணான்னு சொல்லி இப்ப நாங்க அந்த இடத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அபண்டன்டான பிளேஸ், தைரியமா போயிட்டு இருக்கிறோம். எனக்கு உற்சாகம் கொடுத்த தம்பி சூர்யா ட்ராக் டு ட்ரெண்டிங்லேருந்து வந்த உடனே நானே சொல்லிட்டேன், வாங்க வெறித்தனமாக வீடியோ பண்ணலாம் தம்பின்னு சொன்னேன். அண்ணா இன்னைக்கு ஒரு வழி பண்ணலாம் வாங்க, நான் பார்த்துக்கோங்க. இது வந்து ஏதோ அந்த குட்டி இடத்துக்கிட்ட அப்படியே நேரம் நெருங்கிட்டு இருக்கிறோம். நெருங்கி நெருங்கி எங்களுக்கே ஒரு பயங்கரமாக அல்லு விடுற மாதிரி இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள. என்ன இடம் தெரியுமா? இதுதான். இல்லை இல்லை, இந்த கேட்டு பக்கத்துக்கு என்னென்ன ஒன்று இருக்கிறேன் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த கேட் ஓப்பனில் இருக்கும், இது இருக்குல்ல. அந்த கேட் வழியாக ஓப்பன் ஆகி வந்த கார் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் மேலே நின்றுது. அஞ்சு மணி நேரம் மேலே நின்றுட்டு இருந்தது நிறைய பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து ஃபயர் இன்ஜின் இருக்குது, அதாவது ஒரு கார் ஒன்று, இந்த மாதிரி கார் ஒன்று தீபிடிச்சு எரியுது அப்படின்ட்டு. ஃபயர் என்ஜின் வர்றதுக்குள்ளேயே வந்து 3 பேரும் இறங்கி ஓடிட்டாங்க. அதாவது நெருப்போட அவங்க அந்த ப்ரெஷர் வாட்டர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷர் வாட்டர் அவங்க மேலே தெளிக்கும்போது சும்மா எலும்பு தவிர வேறு அந்த சதைகளோட நாற்றம்ன்றது வந்து எல்லாருக்குள்ளேயும் மனசளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஓகே ஓகே காய்ஸ், அதான் இந்த இடத்துல இன்னமும் பல மர்மமான விஷயங்கள் நடக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் தான் உள்ளே போக போகிறோம், பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஹலோ பியூஷ், ஒரு நிமிஷம் இதை அப்படியே எடுங்க, நான் நான் அப்படியே பேசுகிறது அப்படியே எடுங்க. ஓகே ஓகே, கரெக்டாக எடுங்க. ஓகே ஆன்ல இருக்கா? ஆ ஓகே பேசலாம். ஹலோ பியூஷ், நான் உங்கள் இன்ஃபர்னல் மிஸ்ஸஸ் சத்யம்ல சத்யம் பேசுகிறேன். இந்த இடத்துல நேற்று முந்தா நாள் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமாக அள்ளு விடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு 9 பேர் ஓடிருக்காங்க. தயவுசெய்து இங்கே, அதாவது என்னென்னா, இன்றைக்கி நானும் டாக் டு ட்ரெண்டிங் சூர்யாவும் 2 பேரும் வந்திருக்கிறோம். இங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்த்தணுங்க ஒரே குறிக்கோள் தான் வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ சூர்யா. அப்படி தான் அப்படியே அப்படிங்க. ஆ பேச அப்படியே அப்படியே. ஓகே அப்படியே அப்படியே. ஒரு மேலே இருக்குல்ல, அந்த இடத்துல தான் கடைசியாக அந்த பொண்ணு வந்து பயந்தாங்க ரொம்பவே. ஓகே, அதுவும் இல்லாமல் ஒரு அண்ணனுக்கு வந்து ரொம்ப ஒரு பேய் பிடிச்ச மாதிரியான ஒரு செகண்ட், ஆனால் 1 செகண்ட் தான் இருந்துச்சு அந்த ரியாலிட்டி ஃபீலிங்ஸ். ஆனால் அதை பார்க்குறவங்கள உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது, பட் அவங்க கண்ணில் இருந்த மாதிரிலாம் பீதி. அதுவும் இல்லாமல் இங்கே கூட வந்து அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அந்த இடத்த தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே ஆள் இருந்தால் இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு 2 பேர் வந்திருக்கும். சிங்கிள் சேலஞ்ச் தான், ஒரு ஒரு பில்டிங்கும் தனித்தனியாக போய் எடுக்க போகிறோம். முதல் பில்டிங்கே எனக்கு இதுமாரி தான் ஆசை அதிகம். வாங்க வீடியோ கொடுப்போம். தேங்க்யூ. இப்படிதான் போகலாமா? வாட் இஸ் திஸ்? என்ன சார் நான் யோசிக்கலாம், என்ன ஒரே பாட்டில் இருக்குது, அதெல்லாம் ட்ரிங்க் பண்ணுறங்களா? பகினி பாக்க பானி
சரி தனியாக போகிறீங்க. இது வந்து மேலே மட்டும் எடுத்துருக்கேன், வைத்தியக்காரத்தனமாக இதை கிழிக்கிறாங்க. அதை பார்த்துக்கலாம். ஓகே, அந்த ஃபேஸ் கட் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அக்கா இந்த பக்கம் வந்துட்டாங்க. நம்ம தலை வந்து இந்த சைடில் இருந்தார் ராஜா. இந்த பக்கத்தில் வந்து தோர்கில் நம்ம அந்த பில்டிங் இருக்குல்ல, இவங்க வந்து அந்த பில்டிங்கில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு உருவம் வந்து கிராஸ் ஆச்சான். ஓரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்தது அந்தாண்ட அப்படியே அந்த பக்கம் போட்டோம். ஹலோ வீவர்ஸ், இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன், நான் மட்டும் உள்ளே போகிறேன். சூர்யாவை சொன்னேன், டாக்டர் ட்ரெண்டிங் சூர்யாவை. சூர்யா நீ வெளியேற, நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏன்னா 10 பேரும் அள்ளு விடுது, 10 பேரும் தொடத்திருக்குன்னா அப்புறம் அதுக்கு எவ்வளோ இது இருக்கும் அதுக்கு. அதனால தான் நான் ஒரு ஆள் மட்டும் உள்ளே போகிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே நான் மட்டும் சிங்கிளாக தான் போகிறேன். சூர்யா வந்து, சூர்யா நீ வெளியில் நின்று சொல்லிட்டு போகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே சூர்யா, தேங்க்யூ சூர்யா. ஹலோ யூஎஸ், நான் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறேன். நான் சொன்னேன் சூர்யா நீங்களாம் வெளியில் போயிருந்தீங்க, டாக்டர் ட்ரெண்டிங் சூர்யா நீங்கள் வெளில போயிருந்தீங்க, நான் மட்டும் வந்து இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல என்னை விட்டாங்கன்னா நான் நல்லா தங்கியிருந்து நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் லைட்டு கிட்டலாம் போட்டு ஜன்னலாம் போட்டு ஒரு வழி பண்ணி பக்காவாக கொண்டு போவேன் கதிரஸ். ஸோ அடுத்த ஒரு பில்டிங் இப்படி பார்ப்போம். ஹலோ வீவர்ஸ், நாங்கள் உள்ள நிற்கும் போது தான் திடீர்னு இந்த பனைமரத்தில் சவுண்டு கிடச்சி, திடீர்னு டமால்னு அடிச்சது அதில் பனைமரத்தில். ஆனால் வேற ஆளாந்தான் பயந்துருப்பாங்க, ஆனால் நான் பயப்படலை. ஏதாவது அமானுஷ்யங்கள் இருக்குதாங்கிறது தான். ஆனால் உள்ளே வந்து உண்மையிலே ஒரு கொடூரமான ஒரு ஸ்பிரிட் இருக்குது. உள்ளே போனாலே பூஸ் பாம்ஸ் ஆகுது பயங்கரமாக. ஹலோ வியூவர்ஸ், இப்போது இன்ஃபர்னல் மிஸ்ட்ரீஸ்லேருந்து சத்யம் நான் மட்டும் பேசுகிறேன். சூர்யா வந்து வெளில நிற்கிறாரு, சூர்யா வெளில நிற்கிறாரு. நான் மட்டும் இந்த இடத்துல உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். பாட்டில்களாகவே இருக்குது, ஆனால் பயங்கரமாக கைவிடப்பட்ட ஒரு. ஓகே, மேலே பட்டு மேலே போயிட்டு வரேன், மாடிகள் இருந்து பார்க்கலாம். நடக்குது இந்த இடத்துல, என்ன நடக்க போகுது பாவம். பிசா சதம் பண்ணு, அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே யார் முன்னாடி யார் என்ன பண்ணுவாங்க? ஆனால் இந்த இடத்துல ஒரு பேட் ஸ்பிரிட் வந்து இங்கே இருக்குது. எல்லாத்தையும் கட்டி அனுப்பிட வேண்டியதான். நான் ஒரு இடத்துக்கு உங்களை அனுப்பிட வேண்டியதான் போடுறது. ம், பஹினிமா காரபாஷ் பார்க்கலாம் என்ன நடக்குது. என்ன நடக்குது? ஸோ இந்த இடத்துல நான் மட்டும்தான் வந்திருக்கேன். சூர்யா வெளியில் நிற்கிறாரு, டாக்டர் ட்ரெண்டிங் சூர்யா வெளியில் நிற்கிறாரு. மாடியில் என்னதான் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துருவோங்கிறத ஒரே நோக்கத்தில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கு.
நசரினா ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த பாப்பாவுக்கு வந்து ரத்தம் இது மேலே விழுந்துன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த இந்த இடத்துல என்ன தான் இருக்குது, என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு தான் நானும் அங்கே வந்து நிற்கிறேன். ஆனால் உள்ள ஏதோ ஒரு பேட் ஸ்பிரிட் வந்து இருக்குது, அமானுஷ்யமான இது இருக்குது. ஆனால் சத்தியம் கூஸ் ரைடர் நல்ல ஒரு காலே. நான் கடவுளுக்கு அதிகமாக பயந்ததுனால அது இங்கே வரலையான பயம், நான் வந்ததுனால அது பிடிச்சேன்னு தெரில. மணி கரெக்டாக 1 மணி கிட்டத்தட்ட நெருங்குது, பார்க்கலாம். ஓகே எதுவும் இல்லை. ஓகே வாங்க போகலாம். ஏன்னா இதுக்கப்புறமா இருக்கேன்னு பார்க்குறேன். இல்லை பல்லாத பிசாசா தமிழ் சே. அஞ்சில் ஏன்னா என்னோட கூட யார் இருக்குதுங்கிறது எனக்கு தான் தெரியும், அது யாருக்கு ரகசியம். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே யார் வந்தாலும் அதை பற்றி நான் பயப்பட மாட்டேன். ஓகே ஒன்றும் பயப்பில்லை, அதோ என் கார் நிற்கிது. ஓகே இப்போ நான் போன வீடு இதுதான், இதில் தான் உள்ள கேமரா ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எங்கே அபண்டண்டான பிளேஸ் இருக்குதோ அந்த இடத்துக்குள்ளே தான் நான் போகணுன்னு பயங்கரமாக ஆசைப்பட்றேன், அதுதான் உண்மை. ஓகே எது நடக்குதுன்னு பார்த்துருவோம், முடிஞ்சா என்கிட்ட மோதிப்பார் அப்படின்னு தான் தில்லாக நிற்கிறேன். ஓகே ஓகே காய்ஸ், நான் இந்த வீட்டில் தனியாக தான் நிற்கிறேன். உள்ளே போய் சேலஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறதா நினச்சேன். மணி நம்ம தம்பி மணி கூட இருட்டு நேரம் சேனல் கூட சொன்னார், ஆனால் 8 மணி நான் அதாவது 8 பேர் போனேன்னு விட்டு விரட்டு விரட்டு விரட்டுச்சேன் அப்படின்னாரு. ஆனால் ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அது என்கிட்ட வராது, என்ன தெரியும் என்னோட கூட யார் இருக்கிறான்னு தெரியும். ஐ மீன் சரி ஓகே காய்ஸ் ஓகே. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா நான் துரத்திடுவேன் எல்லாத்தையும், எல்லா பிசாசையும் துரத்தி விடுவேன். தேங்க்யூ. ஒன்றும் ஆனால் அடிக்குது கிட்ட வந்து உண்மையை சொல்கிறான், ஒரு பொம்பளை லேடி பார்த்து இப்போ நான் கண்ணால் பார்த்தேன், ஆனால் அது நம்ம கிட்ட வரல. ஹலோ வியூவர்ஸ், நான் இன்ஃபர்னல் மிஸ்ஸஸ் சத்யம் பேசுகிறேன்.
இந்த இடத்துல வந்து 8 பேருக்கு மேலே வந்து அரண்டடிச்சு ஓடிருக்காங்க. இப்போ கூட பின்னாடி யாரோ மூமெண்ட்டு பாருங்க. இப்போ கூட இந்த இடத்துல வந்து ஒரு பேக்கில் மூமெண்ட்டில் ஒரு அலசல சவுண்டு கேட்குது. ஏ லைட் என்னோட கூட நம்மளுடைய டாக் டு ட்ரெண்டிங் சூர்யா இருக்கா அப்படியே, அவர் தான் மூஞ்சி லைட் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து உள்ள போவே முடியாது அப்படின்னாங்க. சேலஞ்ச் பண்ணி போயே காட்டணும்னு சொல்லி நம்ம கூட்டிகிட்டு தான் சொன்னேன். இதை ஏன்னா இந்த ஃபுட்டேஜை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ரெண்டு தானா இன்ஃபர்னல் சாரி மணி இருட்டு நேரம்ங்கிற சேனலில் பயங்கரமாக லைட் அப்படி திருப்பாங்க. இப்படி இப்படி இந்த பக்கம் ஏமும் அதுதான் அதாவது நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா இதெல்லாம் நான் கேட்குறேன், நான் என்னுடைய முகம் என்னுடைய பாவனைகள் என்னோடய பேச்சு எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுங்க இருக்கிற லெவலோட நான் வேறு லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு மேலே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை நான் ரகசியத்தை நான் யாரும் சொல்ல மாட்டேன். இது உள்ளே பூந்து நான் சிங்கிளாக தான் போயிட்டு வந்திருக்கிறேன். இப்போ தான் அந்த ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கேன். வாங்க அடுத்த லெவலில் பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நானும் டாக் டு ட்ரெண்டிங் சூர்யாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் சில நாட்களில் பண்ண போகிறோம். ஹலோ காய்ஸ், ரொம்ப சந்தோஷம். நான் எதையும் நான் சொல்லலை, வெளியே வந்துட்டேன். அங்கேருந்து கிளம்பி இப்போ அந்த ஏரியா விட்டு கிளம்பி வந்துட்டோம். மணி 2:45 ஆகுது. ஸோ நடந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப மோசமான நிகழ்ச்சிகள். ஆனால் டாக் டு ட்ரெண்டிங் சூர்யா நம்ம தம்பி வந்து அண்ணா நீங்கள் மட்டும் உள்ளே போங்கண்ணே அப்படின்னாரு. ஓகே நம்ம போய் பார்க்க என்னதான் சொல்லிட்டு உள்ளே போனேன். உண்மையிலேயே வேறு லெவல், பயங்கர லெவல், அதாவது சொல்லவே முடியாது மோசமான லெவல். ஆனால் சூர்யா வந்து டாக் டு ட்ரெண்டிங் சூர்யா வந்து என்கிட்ட கேட்கும் போது அண்ணா என்னென்ன நடந்துச்சு சொல்லுங்கண்ணே அப்படின்னா, ஆனால் இங்கே சொல்ல முடியாது, நீ சீக்கிரம் வா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு பாஸ் ஆகிடுவோம் போயிடுவோம் அப்படின்ட்டு தான் என்ன பண்ண பாஸ் ஆகி வந்து தான் இப்போ நான் உங்களை ஓப்பனாக பேசுகிறேன். சத்தியமாக சொல்கிறேன், பயங்கர ட்ரெமெண்டஸ்ட்டு வந்து அங்கே அந்த இடத்துல வந்து பயங்கரமான சம்பவம் நடந்தது. அந்த உள்ளே நான் போகும்போதே கருப்பான உருவம் வந்து நான் பார்த்தேன். ஆனால் அது துரத்திட்டு தான் மேலே போனேன், ஆனால் அது மாட்டில். ரெண்டாவது நாங்கள் வெளியே பேசும்போது இந்த பனைமரத்தில் ஒரு சவுண்டு, பயங்கரமான சவுண்டு அடிச்சுது. ஆனால் அதுக்கப்புறமா சரி நம்ம இங்கே இனிமேல் இங்கே நிற்க வேண்டாம் வா போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். சூர்யா சொன்னார் என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னாக்க, இங்கே சொல்ல முடியாது நான் வெளில வா சொல்கிறேன் வா சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. பாருங்கள் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் நானும் என்னுடைய தம்பி நான் போனேன். இல்லை இல்லை இல்லை, டாக் டு ட்ரெண்டிங் சூர்யாவும் இன்ஃபர்னல் மிஸ்டர் சத்யமும் சரியான ஒரு பதிவில் உங்களுக்கு கொடுக்குறோம். அது வரைக்கும் நான் உங்கள் சத்யம், டாக் டு ட்ரெண்டிங் சூர்யா. தேங்க்யூ, பாய் பாய்.